எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து திருச்சியில் காலையில் வாக்கிங் போகிறதுக்கு ஒரு அருமையான இடம் இருக்குது. அந்த இடத்த பற்றி ஒரு தகவல் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து போடுறோம். இது வந்து திருச்சியினுடைய ஒரு மையப்பகுதியில் இருக்குது. இது வந்து அண்ணா ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ரேஸ் கோர்ஸ் ரோடு. இந்த ரோடு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்ப்பரேஷன்லேருந்து மக்கள் எல்லோரும் நடக்கிறதுக்காக இந்த இருவழி பாதை போட்டிருக்காங்க பாருங்க, அருமையாக இருக்குது. ஸோ இடது பக்கம் போகிறவங்க இந்த பக்கம் போயிடலாம், வலது பக்கம் போகிறவங்க இந்த பக்கம் போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ரோடு உள்ளது வந்து 1.5 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் ஒரு பக்கம் மட்டும் ரோடு உள்ளது வந்து 1 கிலோமீட்டர். ஸோ டோட்டலாக ஒரு ரவுண்டு, பெரிய ரவுண்டு. அந்த ரவுண்டை வந்து சுற்றி வரணுன்னா 2.5 கிலோமீட்டர் ஆகும். இந்த பகுதிக்கு நம்ம வர்றதுக்கு வந்து திருச்சியில் எந்த பகுதியிலேருந்து வேணாலும் ஈஸியாக வரலாம். டிவிஎஸ் டோல்கேட்டு வழியாகவும் வந்துடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் ரோடு, ஏர்போர்ட்டு புதுக்கோட்டை ரோட்டிலேருந்து வர்றதுக்கும் பாதைகள் இருக்குது. அதே மாதிரி மேற்கு பக்கம் மன்னார்புரம் அந்த பக்கத்துலேருந்து வர்றதுக்கும் ஈஸியான வழி இருக்குது. தெற்கு பக்கம் கே கே நகர் அந்த பக்கத்துலேருந்து வர்றதுக்கும் வழி இருக்குது. ஸோ அதனால் எந்த பக்கத்துலேருந்து வர்றதுனாலும் இங்கே வர்றதுக்கு ரொம்ப நல்ல வழி இருக்குது. அதுமாரி பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிகள்லேருந்தே நிறைய ஆட்கள் வந்து இங்கே வாக்கிங் வருவாங்க. அதனால் ரொம்ப ஒரு பாதுகாப்பான இடம். அதனால் தைரியமாக வந்து இங்கே வாக்கிங் வரலாம். சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு வயதானவங்க வர எல்லோரும் வந்து இங்கே வாக்கிங் வர்றதை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ வாக்கிங், ஜாக்கிங், ரன்னிங் அப்படி எல்லாமே பண்ணலாம். ரன்னிங் பண்ணுறவங்களாம் பொதுவாக அந்த சுற்றி இருக்கக்கூடிய ரோட்டில் வந்து பொதுவாக பண்ணுவாங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதுனால இந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த கொஞ்சம் இடம் கட் பண்ணி திருப்பி மறுபடி ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க. இந்த இடது பக்கம் தெரியக்கூடிய இந்த காம்பவுண்டில் பார்த்திங்கன்னா அதான் அண்ணா ஸ்டேடியம். அது உள்ள எல்லா விளையாட்டும் விளையாடுறதுக்கான பயிற்சி தளங்கள் இருக்குது. ஸோ வாலிபால் விளையாடுறதுக்கு, ஹாக்கி விளையாடுறதுக்கு, அது மாதிரி ரன்னிங் ரேஸு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, டென்னிஸ் கோர்ட்டு, அப்புறம் வந்து பேஸ்கெட் பாலு, இப்படி உள்ள எல்லாமே இருக்குது. அதில் நம்ம வந்து மந்த்லி மெம்பர்ஷிப் வச்சோம், அதில் நம்ம ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம். டெய்லி டிக்கெட் எடுத்து அப்படி கூட நம்ம பண்ணணும் பண்ணிக்கலாம். நீச்சல் குளம் இருக்குது உள்ள. அதுமாதிரி உள்ளுக்குள்ளேயும் நம்ம நடக்கணுன்னா கூட உள்ளேயும் நம்ம நடக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த இடம் நல்லா டைல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கிறதுனால எந்த சீசனாக இருந்தாலும் சரி நம்ம இதில் வந்து ரொம்ப நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த நடைபாதையில் வந்து நிறைய வேப்ப மரம், புங்க மரம், அது மாதிரி எல்லாம் நல்ல நிழல் தரக்கூடிய, ஆக்சிஜன் தரக்கூடிய மரங்கள் இருக்கிறதுனால காலையிலே இந்த ஏரியாவில் நம்ம நடந்தோம்னா நல்ல புத்துணர்ச்சி தரக்கூடிய அளவுக்கு இருக்குது. இதில் கொஞ்சம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாதையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி அகலமாக கிரேனைட் போட்டிருக்குறாங்க. ஸோ ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. வலது பக்கம் தெரியக்கூடிய அந்த ரோடு தான் டிவிஎஸ் டோல்கேட்லேருந்து வரக்கூடிய ரோடு. ஸோ அந்த ரோட்டில் இருந்து வந்தும் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா பாத்ரூம் டாய்லெட் ரெண்டு ஏரியாவில் வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இன்னொன்று கொஞ்சம் தாண்டி போனோன்னா அங்கேயே இருக்குது. ஸோ இந்த டிவிஎஸ் டோல்கேட்லேருந்து இங்கே வந்தோம்னா இது உள்ளே போகிறதுக்கு இங்கே ஒரு பெரிய கேட் இருக்குது. ஸோ நிறையா அந்த விளையாட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இந்த வழியாக போவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து இந்த நடக்கக்கூடிய பாதை ஒரு பாதையாக மாறுது. உள்ள பைக்கு எதுவும் போகக்கூடாதுங்கிறக்காண்டி தடுப்பு வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் நடக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடைபாதையை சுற்றி வந்து காய்கறி கடை, பழக்கடை, அப்படி வந்து அங்கங்கே நிறைய கடைகள் இருக்குது.
ஸோ நம்ம வாக்கிங் முடிச்சுட்டு போனோம்னா போகும்போது காய்கறி பழங்கள் இது வேணா இங்கேயே வாங்கிக்கிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து வீடு பக்கத்தில் இருக்கவங்க நடந்து வந்துடுவாங்க, இல்லைன்னா சைக்கிளில் பைக்கில் காரில் வந்து நிறைய இடம் இருக்குது பார்க் பண்ணுறதுக்கு. எங்கே வேணாலும் நம்ம பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே வந்து வாக்கிங் போகலாம். ஸோ ரைட்டில் தெரிகிறது தான் ஜமால் முகமது அவங்களுடைய காலேஜுடைய ஸ்கூலு. இதுதான் வந்து அண்ணா ஸ்டேடியத்துக்கு மெயின் இது என்ட்ரன்ஸு. உள்ளே நிறைய பைக் இருக்கிறத பார்க்குறீங்க. ஸோ நிறைய யங் பீப்புள் உள்ளே வந்து பல்வேறுபட்ட விளையாட்டுகள் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் கூட்டம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. இது என்ன அப்படின்னா இங்கே வந்து நிறைய சூப்பு, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காண்டி உள்ள சூப்புகள் இங்கே வந்து கொடுக்குறாங்க. முளை கட்டிய பயிறு, இப்போ வீட்டிலலாம் நம்ம வந்து கொஞ்சம் முளை கட்டி அதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முளை கட்டிய பயிரெலாம் கொடுப்பாங்க, 10 ரூபா தான், நல்லாயிருக்கும். அதேமாரி எல்லா சூப்பு வகைகள், உடம்பு மெலிகிறதுக்கு, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, சுகர் இருக்கிறதுக்கு, அப்படி எல்லாமே நல்ல சர்வீஸ் பாயிண்ட்டோடு பண்ணுறாங்க, தரமாக இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து வாக்கிங் முடிச்சுட்டு இங்கே வந்து இந்த சூப்பு கப்பு, வாழைத்தண்டு சூப்பு, அந்த இந்த சூப்பு, அந்த சூப்புன்னு நிறைய சூப்பு வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால் அது காலையிலேயே வாக்கிங் முடிச்சுட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் இங்கே பழக்கடைகள்லாம் இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இந்த இடத்த பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலையில் வந்து ஒரு 7:30 இருக்கும், நல்ல நிழல் இருக்கும், வெயில் அங்கங்கே கொஞ்சம் தூரம் படும். அதனால் கொஞ்சம் நம்ம லேட்டாக வந்தால் கூட நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்காது. காலையில் 5 மணிலேருந்து வரலாம், எப்போ வேணாலும் வரலாம், நல்ல சேஃபாக உள்ள இடம். நிறைய பேர் எப்போவுமே நடந்துக்கிட்டே இருப்பாங்க, அதனால் பாதுகாப்பாக வரலாம். இந்த கேம்பஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா லா காலேஜ் இருக்குது, சட்டக்கல்லூரி. அப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போனீங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியும் இந்த கேம்பஸ்குள்ளே தான் இருக்குது. அந்த இடத்துல மட்டும் அந்த நடைபாதை விட்டுருக்காங்க, அதை தொடர்ந்து அப்படி வந்து நடைபாதை கண்டினியூ ஆகுது. பொதுவாக வந்து இந்த முழு பகுதியும் ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீடில் வந்து நம்ம நடக்கணும்னா ஒரு 25 நிமிஷம் ஆகும். ஸோ நாங்கள் வந்து ஒரு மினிமம் ஒரு 2 ரவுண்டு 50 மினிட்ஸ் அப்படி நடக்கிறது. இந்த பாத்ரூம் பற்றி சொல்லணும், பாத்ரூம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுவாங்க, நீட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் சாத்தி வச்சுருக்காங்க, எப்பவும் பார்த்திங்கன்னா உள்ளே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு ஐயா வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பார். பொதுவாக வந்து பப்ளிக் டாய்லெட் நீட்டாக இருக்காது, இங்கே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்புறம் அதை தாண்டி நம்ம வந்தோன்னா இது வந்து இந்த மன்னார்புரம் கேகே நகர்லேருந்து வரக்கூடிய ரோடு. இங்கே வந்தோன்னா மறுபடியும் இங்கே வந்து இன்னொரு இந்த சூப்பெலாம் வைக்கிறவங்க, கோழி அந்த மாதிரி இயற்கை உணவுகள், ஆரோக்கியமான உணவுகள் விற்கிறவங்க இங்கேயும் ஒரு ஐயா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கார்பரேஷன்லேருந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே வச்சுருக்காங்க, ஸோ இலவசமாக. அதனால் இந்த இடத்துக்கு வந்தோம்னா நமக்கு எல்லா வசதிகளும் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் திருச்சியில் இருக்கிறவங்க, திருச்சிக்கு வர்றவங்க இதை பயன்படுத்திக்காங்க, ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த தகவலை உங்களோட பகிர்றதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.